எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் வரிசையாக சில சம்பவங்களை எல்லாம் இங்கே பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் பட்டியல் போட்டு காட்டிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த சம்பவங்கள் நடந்த உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சுட்டு நடந்தப்போ எனக்கு அந்த செய்தியே தெரியாது, தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. கோயம்புத்தூரை பற்றி சொன்னார். கோயம்புத்தூரில் நீதிமன்ற வளாகத்தில் 13/2/2023 சில ரவுடிகள் கோகுல் என்பவர ஆயுதங்களால் தாக்கிய சம்பவத்தை குறிப்பிட்டு பட்டப்பகலில் நீதிமன்ற அரங்கிலே சம்பவங்கள் நடைபெற்றதை குறிப்பிட்டு சொன்னார். கோயம்புத்தூர் மாநகரம் சரவணம்பட்டி காவல் நிலைய கொலை வழக்கு ஒன்றில் தொடர்புடைய கீரணத்தம் பகுதியைச் சார்ந்த கோகுல் வயது 23 வீரப்பிள்ளை என்பவர் கடந்த 13/2/2023 அன்று கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டது தொடர்பாக பந்தயசாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவ்வழக்கின் தொடர்புடைய 16 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 12 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீதிமன்ற வளாக அருகே பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நடைபெறவில்லை இது. கடந்த 13/2/2023 அன்று நடைபெற்ற கோகுல் கொலை சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற சம்பவம் இந்த சம்பவம். அதேபோல் அதிமுக ஆட்சியில் சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் கல்லால் அடித்த வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் கொல்லப்பட்டார். இன்னொரு வழக்கில் ரஜினிகாந்த் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக சென்னை 5வது பெருநகர மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு விசாரணைக்காக காத்திருந்த நேரத்தில் சலீம் பாபு என்பவர் விரட்டி வெட்டப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கை கொல்லப்பட்டார். இன்னும் சொல்லணும்னா டாக்டர் சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தி காட்டிய வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகள் எல்லாம் மக்கள் இன்னும் மறக்கலை, அதையும் மனத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே சம்பவம் நடக்குதோ அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. அந்த விவரங்களெல்லாம் நாளை தான் பதில் உரையில் நான் விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். அதே போல் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மேலும் சொன்ன சில குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாளைய தினம் விளக்கமாக நான் நிச்சயமாக பதில் சொல்வேன் என்று உறுதி சொல்கிறேன். முதலாவது சொல்லுங்க, அனுமதி கொடுத்தது யார்? முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிற அந்த விதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆட்சி நடைபெறும் போது சில தவறுகள் நடைபெறுவது என்பது இயல்புதான். ஆனால் நடைபெறுகிற நேரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. நடவடிக்கை எடுக்காத நான் கேட்கிறேன், இது என்னாச்சு? பொள்ளாச்சி வழக்கு என்ன நடவடிக்கைங்க? நாங்கள் வந்து இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொடநாடு என்னாச்சு? அதுவும் நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வழக்கின் விசாரணைக்கு கூட போகல, என்ன நடந்துட்டு இருக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்னும் சில விளக்கங்களை இந்த கொடநாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் விளக்கிட விரும்புகிறேன். இந்த வழக்கில் குற்றவாளி சயான் சிறையிலிருந்து விடுதலையான 29/7/2021 அன்று காலை சிறை அதிகாரியிடம் கடந்த அதிமுக ஆட்சியில் தனது உயிருக்கு ஆபத்து இருந்தது என்று குறித்து பேசியிருக்கிறார். தற்போது இந்த வழக்கில் சில உண்மை நிலவரத்தை தெரிவிக்க உள்ளதாகவும் கூறி அளித்த மனு உதகமண்டலத்தில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வழக்கில் மேல் புலன் விசாரணை நடத்த அனுமதி கோரி அரசு தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டதை அனுமதி வழங்கப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் எதிரி சயானை விசாரணை செய்தனர். மேல் விசாரணைக்கு எதிராக அம்மா பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் அனுபவ் ரவி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை அடுத்து இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தனிப்படை ஏற்கனவே விசாரணை செய்த சாட்சிகள் மற்றும் புதிய சாட்சிகள் விசாரணை செய்து குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காகவும் சாட்சியங்களை மறைத்த காரணத்திற்காகவும் இறந்து போன கனகராஜின் சகோதரர் தனவால்
மற்றும் ரமேஷ் ஆகியோரை 25/10/2021 அன்று கைது செய்தனர். தொடர்ந்து தனிப்படையினர் 306 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கு 19/10/2021 அன்று மாநில குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் நடந்து 24/2017 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த சம்பவம் நடந்ததும் உடனடியாக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு தடயங்களையும் காப்பாற்றி வாக்குமூலை முறையாக பெற்று வைத்திருந்தால் விரைந்து வழக்கை முடித்திருக்க முடியும். ஆண்டுகள் பல ஓடிய காரணத்தால் சில விஷயங்களை முழுமையாக வெளிக்கொண்டு வர தாமதம் ஏற்படுகிறது. ஆனாலும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் வீட்டில் நடந்த விவகாரம் இது என்கிற காரணத்தால் அவர் சாதாரண நபர் அல்ல, முதலமைச்சராக இருந்தவர் ஆக அவர் இருந்த அந்த பங்களாவிலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பது வேதனைக்குரிய ஒன்று. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் மிகுந்த கவனத்தோடு இந்த விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளியை நிச்சயமாக விரைவில் கண்டுபிடிப்போம். பேரவைத்தலைவர்களே, கஞ்சா குட்காவை பற்றி பேச ஆரம்பித்தா எந்த நிலைமைக்கு போகும் என்பதை இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லாரும் அறிவாங்க. போதைப் பொருட்கள் பிடியில் இந்த மாநிலத்தை விட்டு சென்றதை உங்கள் ஆட்சி தான். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க பல தீவிர நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம். அதிமுக ஆட்சியில் 2020 கோட்பா சட்டத்தின் கீழ் பதிவான வழக்குகள் 40,246. ஆனால் திமுக ஆட்சியில் இதுவரை பதிவான வழக்குகள் 63,656 வழக்குகள். அதிமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டவர்கள் 37,846. திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னா 65,480. 2020 பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிமுக ஆட்சியில் 122,000 கிலோ. ஆனால் திமுக ஆட்சியில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் 337,295. 2016 அதிமுக ஆட்சியில் எடுத்துக்கொண்ட 2020 என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் போடப்பட்ட வழக்குகள் 5,403. ஆனால் திமுக ஆட்சியில் 2022 மட்டும் 10,391 வழக்குகள், அதாவது டபுளாக போடப்பட்டு போதைப் பொருள் ஒழிக்கிறதுல தீவிரத்தை நாம் காட்டியிருக்கிறோம். நாங்கள் கடந்த 6 வருஷத்தில் அதிக எண்ணிக்கையில் போடப்பட்ட வழக்கு 2022 தான், அதுவும் கழக ஆட்சியில் தான். அதேபோல் இந்த சட்டத்தின் கீழ் அதிமுக ஆட்சியில் 2020 15,313 கிலோ கஞ்சாவும் 1 கிலோ 896 கிராம் ஹெராயினும் 527 வாகனங்கள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சியில் 2022 மட்டும் 27,140 கிலோ கஞ்சா, 22 கிலோ 58 கிராம் ஹெராயின், 1,242 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி போதைப் பொருட்களுடைய விற்போரின் விநியோகப்பினுடைய கணக்கை பார்த்தீங்கன்னா 5,721 வங்கி கணக்கில் முடக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுத்து வராங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆய்வின் போதும் கள ஆய்வின் போதும் இந்த நடவடிக்கைகளை நான் துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். காவல்துறையுடைய இவ்வளவே நேர்மையாக நடவடிக்கை எடுத்து வருகிற நேரத்தில் ஒரு சில கருப்பு ஆடுகள் காவல்துறை இருப்பதையும் நமது காவல்துறை அதிகாரிகள் களை எடுத்துக்கிட்டு வராங்க. போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட இரவு பகல் பாராமல் காவல்துறை பணியாற்றி வருவது இந்த ஆட்சியில் தான். இதோட வெட்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் டிஜிபி கமிஷனர் மற்றும் போலீஸ் அதிகாரிகளாக இருந்தவர்கள் அவங்க மீதெல்லாம் சிபிஐ வழக்கு தொடுக்கக்கூடிய அளவுக்கு குட்கா நடமாட்டம் தலைவிரித்து ஆட்டியது ரொம்ப அதை மறந்துட்டு பேசக்கூடாது. சமீபத்தில் கூட முன்னாள் டிஜிபி முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு அனுமதி அளிச்சிருக்கு. நீங்கள் பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. அதிமுக ஆட்சியில் தான் போதைப் பொருட்களுடைய மாநிலமாக தமிழ்நாட்டை விட்டு சென்றீங்க. நிதி நெருக்கடியை சீரமைப்பது போல இந்த நிர்வாக சீர்வழியையும் சரி செய்வது எங்கள் கடமையாக வந்திருக்கு. போதைப் பொருள் நடமாட்டத்தை அடியோடு ஒழிக்க நடவடிக்கை எடுத்திருப்பது இந்த அரசு தான். போதைப் பொருட்களை நிச்சயமாக அடியோடு ஒழிப்போம், இளைஞர்களுடைய எதிர்காலத்தை காப்போம். இது திராவிட மாடல் அரசு என்பதை தெரிவித்து அமைகிறேன்.